எவ்ரி ஒன், வெல்கம் டு சுவை சமையல். இன்றைக்கி நம்ம மின் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இதை வந்து பின்னாடி இருக்க தண்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும் போது நல்லா கருகி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இப்போ கட் பண்ண பீசஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம கட் பண்ண பீசஸை இதில் போட்டுடலாம். இப்படி போடும்போது அதில் இருக்க புழுலாம் வந்துடும். தண்ணி கொதிச்ச உடனே இதை வெளியே எடுத்துடலாம். இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மசாலா போட்டு இப்போ பரட்டிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய். இது கூடவே மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம காலிஃப்ளவரோடு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா பிசறி வச்சுக்கலாம். பிசறிட்டு 1-10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டோடனே திருப்பினா மசாலாலாம் உதிர்ந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே திருப்பி போடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசாலாலாம் உதிராமல் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அது கூடவே கட் பண்ணி வச்ச ஆனியன் கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஃப்ரை பண்ண கறி லீவ்ஸையும் அப்படியே மேலால் தூவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை காலிஃப்ளவர் வாங்கினா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஈட்டிங்.